بسم الله الرحمن الرحيم புகாரி முஸ்லீம்ல லைஃபான ஹதீஸ் இடம் பெற்றிருக்கான்னு கேக்குறீங்க இடம் பெற்றிருக்கிறது புகாரி முஸ்லீமே லைஃப் இல்ல அதை நீங்க புரியும் புகாரி முஸ்லீமுக்குரிய பேரு சஹீஹ் எப்படி அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒட்டுமொத்தத்தையும் பார்க்கணும் புகாரியில வந்து பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ் இருக்கு அதுல பெரும்பாலான பகுதி ஒரு 90% 95% சஹீஹான ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் இருக்குது அது எவ்வளவு ஒரு 5% இருக்குது அது முறப்படி புகாரி இமாம் பதிவு பண்ணாலும் சஹீன் சொல்லலை அதை ஹதீஸ்களை விதிப்படி அதை லைஃப்னு சொல்லலாம் அதில் வரக்கூடிய ஆள் பலகீனமான ஆள் சில பேர் இருக்கிறாங்க சில பேர் அறிவிப்பாளர் தொடர்ல முறிவு இருக்குது அந்த மாதிரியான விமர்சனங்கள் அடிப்படையில் லைஃபான ஹதீஸாக இருக்குது இமாம் தாரகுத்னி புகாரில் உள்ள பல ஹதீஸ் விமர்சனம் பண்ணார் அதுக்கு இமாம் இப்னு ஹஜர் பதில் சொன்னார் பல ஹதீஸுக்கு பதில் சொல்லி அது சஹீன்னு நிரூபித்தார் இமாம் இப்னு ஹஜர் சில ஹதீஸுகளுக்கு இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாரு இந்த ஹதீஸுகளுக்கு பதில் இல்லைன்னே சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் லைஃப்னா அர்த்தம் அது ஹதீஸ்களை நான் சொன்ன இந்த 5 விதி அந்த விதியின் அடிப்படையில் அது குறை காணப்படக்கூடிய லைஃபான ஹதீஸ் வேற ஒன்றும் இல்லை இந்த 7 நாள் ஹதீஸ் இருக்கே அது எங்கே இருக்குது முஸ்லீமில் இருக்குது அதை தான் எல்லா அறிஞர்களும் பல அறிஞர்கள் லைஃப்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் லைஃப் இருக்குது அது குறைவாக இருக்குது சஹீஹ் தான் அதிகமாக இருக்கிறது